பெஸ்ட் சொல்யூஷன் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சாரி நேயர்களே, இன்றைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஒரு சிலருக்கு வந்து இந்த கால் வீக்கம் வரும், ஒரு சிலருக்கு வந்து இந்த ரத்தக்கட்டு வரும், ஒரு சிலர் வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வலி அதிகமாக இருக்கும். இது மாதிரி வலி அதிகமாக இருக்கிறதுக்கும் கால் வீக்கத்துக்கும் காலில் வந்து இரத்தக்கட்டுகள் ஏற்பட்டுவிட்டால் அந்த இரத்தக்கட்டுகளை போக்குவதற்கு மிக எளிமையான ஒரு வீட்டு வைத்தியத்தை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முதலிருந்து கடைசி மட்டும் பாருங்கள். சரி நேர்களே, இதுக்காக நம்ம எடுத்துக்கொண்ட முதல் பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், புளி. சாதாரணமாக நம்ம ரசத்துக்கு வைக்கிறோம் பாருங்கள், அந்த புளி தாங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த புளியிலையும் நீங்கள் புதுசாக இருக்கிற புளியை விட இந்த பழைய புளிக்கு தான் மருத்துவ குணம் ரொம்ப ரொம்ப அதிகம். சாதாரணமாக ரசம் வைச்சோம்னோட அந்த பழைய புளியில் நாம் ரசம் வைச்சால் ரசம் கருப்பாக தான் இருக்கும். ஆனால் கருப்பாக இருந்தாலும் அதில் வந்து மருத்துவ குணம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம புது புளியை பயன்படுத்துறத விட பழைய புளியை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கு நல்லது. பாருங்கள், இப்போ ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டோம். இப்போ அதில் வந்து சிறிதளவு தண்ணி வச்சு நாம் ஆட் பண்ண போகிறோம். தண்ணி விட்டாச்சு. இப்போ நீங்கள் இதில் வந்து, அதாவது இந்த புளி வந்து சுத்தமாக இருக்கான்னு முதல்ல டெஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா இதில் வந்து ஒரு சில கொட்டைகள் இருக்கும் பாருங்கள், இது மாதிரி கொட்டை இருக்கும். இந்த கொட்டையோடு போட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம இது மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம், நைஸாக பேஸ்ட் பார்த்துக்கு. கொட்டையோடு போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மிக்சி பிளேட் ஆனது உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொட்டை இருக்கா இல்லையான எல்லாமே க்ளீன் பண்ணி பார்த்துட்டு அந்த கொட்டை எல்லாமே நீக்கிட்டு இந்த புளியை ஊறப்படுங்க. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஒரு டவுன். அடுத்த புளி எடுத்துகிட்டு நான் பார்த்தோம்னா, பாருங்கள், வெள்ளைப்பூண்டு. வெள்ளைப்பூண்டு வந்து இது மாதிரி ஒரு 3 பல் மட்டும் எடுங்க. வெள்ளைப்பூண்டு 3 பல் எடுத்து அந்த மேல் தோலை மட்டும் நல்லா சுத்தம் பண்ணிடுங்க. இது சுத்தம் பண்ணிவிட்டு இந்த 3 பல்லும் நாம் அந்த மிக்சி ஜாரில் போட்டு தான் அரைக்க போகிறோம். இந்த வெள்ளைப்பூண்டில் ஒரு விசேஷ குணம் என்னென்னா, நம்மளுக்கு வரக்கூடிய வலியை போக்குறதுக்கு இது ஒரு மிக சிறந்த மருந்தாக திகழ்கிறது. அதே மாதிரி இந்த வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நான் 3 வெள்ளைப்பூண்டு பல் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இது பாருங்கள், உப்பு. சாதாரணமாக நம்ம சாப்பாட்டில் போட்டு சாப்பிடக்கூடிய அந்த உப்பு தாங்க. இது வந்து தூள் உப்பு வந்து நீங்கள் பயன்படுத்தாதீங்க. சாதாரணமாக கடையில் ரொம்ப ரொம்ப விலை மலிவாக கிடைக்கக்கூடிய கல் உப்பை மட்டும் நீங்கள் இதுக்கு பயன்படுத்தலாம். பாருங்கள், இந்த கல் உப்பு வந்து சிறிதளவு நாம் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கல் உப்புவும் நம்மளுடைய வலியை போக்கக்கூடிய ஆற்றல் வந்து இருக்குது. அடுத்தபடியாக நம்ம எடுத்துகிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கற்பூரம். அதைப்பட்டது சூடம் அப்படிம்பாங்க. இந்த சூடத்தை வந்து 2 வில்லை மட்டும்தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சூடமும் வந்து இந்த வீக்கத்தை குறைப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளாக திகழ்கிறது. அதே நேரத்தில் வலியையும் போக்கக்கூடியது. அதனால் 2 சூடம் மட்டும் இதில் நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், சுக்கு. சுக்குக்கு மிஞ்சிய மருந்து இல்லை அப்படிம்பாங்க நம்ம முன்னோர்கள். அதனால் இந்த சுக்கானது ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் அந்த வலியை போக்குறதுக்கும் சுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. அதனால் நம்ம சுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் சுக்கு பொடி இருந்தால் நீங்கள் தாராளமாக அந்த சுக்கு பொடியை நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ இதுக்காக நம்ம இவ்வளோ சுக்கு போட வேண்டியதில்லை. ஒரு சிறிதளவு பாருங்கள், இதில் வந்து எந்த அளவு இந்த சுக்கு இருந்தாலே போதும். இந்த சுக்கை என்ன பண்ணுறீங்கன்னா, மிக்சி ஜாரில் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு இடிக்கிட்டு கொஞ்சம் தூள் பண்ணி போடுங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா இதை கரைகிறதுக்கு, இதுலேருந்து மெய்யறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் சிறிதளவு சுக்கு நான் இதுக்கு எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், இப்போ இந்த புளியானது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, இது மாதிரி ஒரு மிக்சி ஜார் எடுங்க. இப்போ நம்ம அந்த புளி ஊறுக்கம் பாருங்கள், அந்த தண்ணி ப்ளஸ் அந்த புளியோட அந்த மிக்சி ஜாரில் கொட்டுறீங்க. மிக்சி ஜாரில் கொட்டிட்டோம். அடுத்தது அந்த உப்பும் அதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். உப்பும் போட்டாச்சு. அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த 3 வெள்ளைப்பூண்டு பல் இருக்கு பாருங்கள், அதையும் அதில் போட்டோம். அடுத்தது நம்ம அந்த சுக்கு ஒரு துண்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நல்லா லேசாக தண்ணியில் போட்டு இடிக்கி இருக்கிறேன். அப்போ அதுவும் அதில் வந்து போட்டாச்சு. இப்போ நம்ம இது என்ன பண்ணுறோம்னா, அப்படியே இந்த ஜாரை மூடி மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக
பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சிக்கிட்டு வந்துட்டோம். அடுத்து என்ன பண்ணிங்கன்னா, இது மாதிரி ஒரு சின்ன வானல் ஒன்று எடுத்துங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு வந்து இந்த வானலில் போடப்படுறோம். எல்லாமே வானலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டோம். அடுத்து என்ன சொல்லணும்னா, நம்ம ஏற்கனவே அந்த மிக்சியில் போட்டு அடிக்க வச்சுருந்த அந்த கலவையை வந்து அடுப்பில் வைக்கிறோம். பாருங்கள், அடுப்பில் வச்சுட்டோம், அப்படி லைஸாக அது சூடாகட்டும். அப்படியே இதை லேசாக கிளறி விடுங்க. நல்லா அது வெந்து நல்லா கெட்டியாக பேஸ்ட் பல வர மட்டும் நம்ம அதை கிளப்பிட்டு எடுக்கணும். நல்லா கெட்டியாக பேஸ்ட் பதம் வந்துருக்கு. அது இருக்கு அந்த ஈரப்பதம் எல்லாமே ஓரளவு நீங்கணும். நல்லா இப்போ பாருங்கள், நல்லா பேஸ்ட் பதம் கெட்டியாகிட்டு இப்போ அந்த கட்டியில் கொஞ்சம் கூட அது ஒட்டுல இப்போ அந்த மாதிரி ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கிற அந்த சூடம் கற்பூரம் இருக்குது பாருங்கள், நம்ம முதல்ல அந்த கற்பூரம் பயன்படுத்தக்கூடாது. இப்போ தான் நம்ம அந்த இளம் ஜூட்டில் வந்து இந்த கற்பூரத்தை தூள் பண்ணி அதில் நம்ம போட போகிறோம். தூள் பண்ணி நம்ம போட்டோம். அப்படியே அதை கிளறி விடுங்க. அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அந்த சூடானது நல்லா ஆறட்டும். அறிவிப்ப நல்லா பேஸ்ட் பதம் வந்துச்சு. அந்த சூடானது நல்லாவே ஆறடிச்சு. அதை பொறுத்து இளம் சூட்டில் அந்த சூடு உங்களால் எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த அளவில் நல்ல வெது வெதுப்பான சூட்டில் இந்த பேஸ்ட் எடுத்து உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குது அல்லது வீக்கம் இருக்குது அல்லது அந்த இரத்த கட்டி இருக்கு அந்த இடத்துல லைட்டாக இது மாதிரி எடுத்து இது மாதிரி அந்த இடத்துல போட்டு லேசாக இப்படி போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டிங்கனாலே போதுமானது. இது மாதிரி செஞ்சு விட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த இரத்த கட்டானது குணமாகறதுக்கும் அந்த வீக்கம் வந்து குறையிறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் அந்த வலியானது மிக விரைவில் குணமாயிடும். பாருங்கள், இது மாதிரி போட்டு லேசாக அப்படி தடவி விட்டிங்கனாலே போதும். இது நல்லா காய காய என்ன ஆகுன்னா ரொம்ப அப்படியே இறுக்கமாக பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த இறுக்கமாக பிடிக்கும்போது உங்களுடைய அந்த வலியானது கண்டிப்பாக குணமாகும், வீக்கமும் குறைஞ்சிடும். என்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தனா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தேன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.